குரூப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஏதோ ஒரு குரூப் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் எதுலேயோ ஒன்றில் போயிட்டு நம்ம கிளிங் ஆகிக்கிறோம். அப்புறம் அதுதான் சரி, அது மட்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படியே வாழ்ந்து அப்படியே முடிஞ்சும் போகிறோம். இப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்றது சில பேருக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இது மட்டும்தான் சரி, இது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதெல்லாம் தாண்டி உண்மையான உண்மை அப்படின்றது, தி அல்டிமேட் ட்ரூத் அப்படின்றது, அதுக்கு என்ன அது இப்போ நேத்தின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் இது இல்லைன்னு சொல்லி பிரிச்சுட்டே போவாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி தான் போகணுமா? இதை ஒட்டி கொஞ்சம், அதாவது நீங்கள் அடையிறது நம்மகிட்ட இல்லாத ஒன்றா அடையிறதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடைஞ்சது சரதானான்னு சொல்லி செக் பண்ணி நம்ம என்னதெல்லாமோ கேதர் பண்ணி பார்க்குறோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி இதில்லைன்னு சொல்லி கழிக்க வேண்டியது வந்துடுது. உண்மையில் இங்கே மேட்ரே வேறு, அடையிறதே கிடையாது. விடுறது தான் மேட்ரே வழியாக, அடையிறதே கிடையாது. உண்மையிலே இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே புறப்படும் போது நல்லா தான் இருக்கிறோம். ஒரு நம்முடைய அல்டிமேட் ஸ்டேஜிங்கிறதே நம்ம புறப்பட்ட இடம் தான். நம்ம எங்கேருந்து புறப்பட்டோம்னு சொன்னால், நம்ம எல்லாருமே குழந்தையாக இருந்தால் புறப்பட்டோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். ஒன்ஸ் அகேன் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவீங்க. ஆனால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு நமக்கு திருப்தி அல்ல. நம்ம வந்து அறிவுபூர்வமாக நம்ம விளங்கிடணும், அறிவுபூர்வமான ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிற ஒரு இது. ஏன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா, எதையுமே நம்ம ஒரு கணக்குக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொன்னால், நம்ம அறிவுபூர்வமாக தான் அதை அணுகிறோம். அறிவுபூர்வமாக அணுகும்போது அறிவுபூர்வமான ஒரு நிலையில் ஒரு நல்ல நிலைங்கிற மாதிரி ஒரு கற்பனை நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால அறிவுபூர்வமான தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது. தேடுதல் எல்லாமே அறிவுபூர்வமான தேடுதல் தான். ஆனால் நம்ம அடைய வேண்டிய இடம் அறிவை கடந்த இடம், அறிவுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அறிவை கடந்த ஒன்றுனாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுவுமே ஏதோ அறிவை கடந்து எங்கேயோ போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இருக்க இடமே அதுதான், நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கிறோம், அதிலருந்து தான் புறப்படுறோம், அதிலருந்து தான் எல்லாமே உருவாகுது. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் நம்ம பிறந்தது, அதுதான் வளர்ந்ததும் அதுதான். இப்போ அடிஷ்னலாக சேர்ந்த சேர்க்கை தான் இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறைலாம். இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை வந்து நம்ம செயல்களுக்கு குழந்தைத்தனமாக இருந்தால் ஒரு செயலுமே நடக்காது. எல்லா செயலையுமே நீங்கள் அறிவை பயன்படுத்தி தான் செய்யணும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு வேணும், எல்லாமே வேணும். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டோ அறிவுடைமையே தேவையே கிடையாது. அதையும் நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அறிவினுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்ம அதுக்காக எதையும் அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை. அறிவினுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுட்டோன்னு சொன்னால், அந்த அறிவு வந்து தேவை இல்லாமல் தொந்தரவு பண்ணாது. எங்கே அறிவு தேவை அதுக்கு பயன்படுத்தலாம். அறிவு தேவையில்லாத இடத்துல அறிவுக்கு தேவையில்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால இது நம்ம இது எதையுமே நமக்கு வந்து எங்கேயோ நம்மளை விட்டு எங்கேயோ பியாண்டு இருக்குன்னுட்டே கிடையாது, எப்பவும் நம்மளோட தான் இருக்குது. ஆகாயங்கிறது பிரம்மாண்டம்தான், ஆகாயங்கிறது பிரம்மாண்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த ஆகாயத்தில் தான் நாமளும் வசிக்கிறோம். ஆகாயம் சர்வசாதாரணமானதும் ஆகாயம்தான், பிரம்மாண்டமானதும் ஆகாயம்தான். அதே மாதிரி இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது சர்வசாதாரணமாகவும் இருக்குது, பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அதனால் நம்ம அறிவுடைமைங்கிறது நம்முடைய செயல்பாடுகள், தொழில்கள், என்ன பண்ணாலும் அறிவுடைமை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னோசன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு காரியமும் பண்ண முடியாது. இன்னோசன்ஸ் வந்து நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு இன்னோசன்ஸ், செயல்படுறதுக்கு அறிவு, வாழ்கிறதுக்கு இன்னோசன்ஸ், அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். இது இப்போ என்லைட்டன்ல அதீத அறிவு, அதீத புத்தி தெளிவு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, புத்தி இதுக்கு விலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான், அறிவுக்கு விலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான். இதை நீங்கள் அதீதமான அறிவுனே எடுத்துட்டாலும் சரி, ஒரு சாதாரண அறிவுனே எடுத்துட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அது மாதிரி விஷயங்களும் இந்த குழந்தைத்தனமும் டோட்டல் போலார் டிஃப்ரென்ஸ் இல்லையா? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனுங்கிறது வேறு, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் அது. சரி, இல்லை இப்போ இந்த அறிவினுடைய இது இவ்வளோ தான் அறிவு அப்படின்ற புரியறதும் ஒரு குழந்தைத்தனமான இன்னசென்ஸும் டோட்டல் போலார் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அப்படியும் இருக்கிற மாதிரி அகைன் டுவாலிட்டி வந்துடுது. இது நீங்கள் இது எதுக்குமே கான்ட்ராஸ்டாக இருக்கிறது இல்லை. இந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து எதுக்கும் விரோதமானதே இல்லை. இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணாது.
இப்போ ஒரு அறிவுபூர்வமான செயலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இன்னோசன் ஸ்டேட்டு அதோட சேர்ந்துக்கிடும் அவ்வளோதான். அது வந்து அத்தனை விட்டு கொடுத்துருவது. எதோடையும் போராடி நான் என்ன தக்க வச்சுக்கிடுவேன்னு எல்லாம் போராடாது. அறிவு தான் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுது. அறிவு தான் எல்லா வேலையும் பார்க்குது. ப்ளஸ்ஸாகவும் அதுதான் இருக்குது, மைனஸாகவும் அதுவாக தான் இருக்குது. அதனால் அறிவுங்கிறது அணுகுமுறை வேறு, இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிற அணுகுமுறை வேறு.